Hi குட்டீஸ், this is our third standard English class. Okay, previous class நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிக்கிள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தோம். டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த உல்லன் பவுல். பவுல்னா என்னது? கிண்ணம். ஓகேவா? அதாவது ஒரு மரத்தாலான கிண்ணம் தான் என்னது இந்த லெசனோட தலைப்பு. ஓகே, லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓல்டு பீப்புளெலாம் பார்த்துருக்கீங்களா? வயசானவங்க, அவங்களாம் எப்படி இருப்பாங்க? பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்படியா? அப்படி தானே? நம்மளை மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக எனர்ஜெட்டிக்காக இருப்போம். குரோவாக குரோவாக நம்மளோட எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளால் ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூட முடியாது. அப்படி தானே? ஓல்டு பீப்புளெலாம் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்க? அவங்களால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. அப்புறம் அவங்களுக்கு கிளியர், அதாவது பார்க்குறது வந்து எதுவுமே என்ன செய்யாது, அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. அப்புறம் சரியாக காதும் கூட சரியாக கேட்காது. இதெல்லாம் என்ன ஆகும், வயசாக வயசாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாடியிலையுமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லெசனில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் வந்து 4 members இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர், மதர், அவரோட கிராண்ட்ஃபாதர், அப்புறம் 4-year-old child, 4 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபாதர் மதரும் சேர்ந்து அவங்க தாத்தா, அதாவது கிராண்ட்ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து தனியாக வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அந்த சாப்பிட வைக்கிறத பார்த்த அந்த 4-year-old child இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ எல்லா ஓல்டு பீப்புளையும் இந்த மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க ஃபாதர் மதர் என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக சேஞ்ச் ஆகுறாங்க. ஓகேவா? அதுதான் நம்மளோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வி வில் லேர்ன் ட்ரீட் அதர்ஸ் அஸ் யூ வுட் லைக் தெம் டு ட்ரீட் யூ. அதாவது நீங்கள் மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும், மற்றவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஃபாதர், மதர், கிராண்ட் ஃபாதர், அப்புறம் 4-year-old child. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போம்போது அவங்க கிராண்ட் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவங்க கிராண்ட் ஃபாதர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ரொம்ப ஓல்டானவர், வயசானவர். எப்படி இருக்கும், அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும். அப்புறம் சாப்பிடும்போதுமே என்ன பண்ணுவார், ஒரு மாதிரி எடுத்து வைக்கும்போது கை நடுங்குச்சுன்னா என்னாகும், இப்போ நீங்கள் ஒரு டீஸ்பூனில் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஷ் ஏதாவது எடுக்கிறீங்க, கை நடுங்கும்போது என்னாகும், கீழே சிந்தும், டேபிள்லேயும் அங்கங்கே சிந்தி அந்த டேபிள் கிளாத்தே என்னாகும், டர்ட்டி ஆயிரும். அப்படி தானே? அதே மாதிரி அவர் சாப்பிடும்போது என்னாகுது, ஒரு நைட்டு டேபிள் கிளாத்லேயுமே அந்த டிஷ் வந்து சிதறி ஸ்பாயில் ஆயிடுது. அதை வந்து யார் பார்க்குறா, அவங்க ஃபாதரும் மதரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, என்ன இப்படி இப்படி சிந்தி சிந்தி சாப்பிட்றாரு அப்படின்ட்டு கோபமாக பார்க்குறாங்க. கோபமாக பார்த்துட்டு பேசும்போதுமே அவர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, ரொம்ப ஹார்ஷாக தான் பேசுகிறாங்க. ஏன் இப்படி சிந்தி சிந்தி சாப்பிட்றீங்க, ஒழுங்காக சாப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க அந்த டம்ளர் எடுக்க போயிருக்காரு. அந்த எடுக்க போகும்போது அந்த கை நடுக்கத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த டம்ளரை தட்டி விட்டுறாரு. அந்த கிளாத் ஃபுல்லாக என்ன ஆயிடுது, தண்ணி சிந்தி ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்த அவர் சன் இருக்கார் இல்லையா, அந்த கிராண்ட்ஃபாதரோட சன், அவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் டின்னருக்கு வந்து அவருக்குன்னு தனியாக ஒரு டேபிள், ஒரு கார்னரில் ஒரு டேபிள் ஒதுக்கி அவருக்குன்னு தனியாக ஒரு உள்ளன் பவுல் கொடுத்துட்றாங்க. அவருக்குன்னு தனியாக ஸ்பூனு, கிளாஸ், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்டு தனியாக ஒரு கார்னரில் டேபிள் போட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இந்த 4-year-old child இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இப்படியே விடக்கூடாது, நம்ம வந்து ஏதாவது பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, விளாடுவோம்ல நம்மலாம். அதே மாதிரி அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒரு உலன் பாக்ஸ் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சைல்டு என்ன ஆன்சர் பண்ணுறான், ஐ எம் மேக்கிங் ஏ உலன் பவுல் ஃபார் யூ அண்ட் மம்மா டு ஈட். அதாவது நானும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உலன் பவுல் வந்து பண்ணுறேன், எதுக்காக அப்படின்னா, நீங்களும் அம்மாவை வந்து சாப்பிட்றதுக்காக, அதாவது ஓல்டாக வயசானதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு வந்து உல்லன் பவுல் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு யார் சொல்கிறான், அந்த பாய் வந்து சொல்கிறான். அதை கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக, அவங்க அப்பா அவர் அப்படி தானே பண்ணார், தனியாக ஒரு உல்லன் பவுல் கொடுத்து தனியாக உட்காந்து சாப்பிட வச்சார் இல்லையா. இந்த பையன் என்ன சொன்னான், நீங்களும் வயசானதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு இந்த மாதிரி உல்லன் பவுல் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ரியலைஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு மறுநாள் என்ன பண்ணாங்க, அந்த கார்னர் டேபிள் இருந்துச்சு பற்றியா, அதை வந்து தூக்கிட்டு அவங்க அப்பாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கூட சேர்ந்தே சாப்பிட வைக்கிறாங்க. ஓகேவா? அதுலேருந்து டெய்லி அந்த கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஃபேமிலியோட உட்காந்து அவரோட சாப்பாடு சாப்பிட்றாரு. அப்படி அவர் சிந்தினாருமே, அதாவது டிஷ்ஷெல்லாம் சிந்தினார் இல்லையா, அந்த மாதிரி சிந்தினாலுமே மற்றவங்க வந்து என்ன பண்ணலை, அதுக்கப்புறம் கோவப்படலை, அவரை கேரிங்காக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது, யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் தோஸ் யூ லவ் டுடே அண்ட் எவ்ரிடே. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களையும் நீங்கள் கேர் பண்ணிக்கணும், உங்களை விரும்புவாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இன்றைக்கின்னு மட்டும் இல்லாமல் எப்போயுமே என்ன பண்ணணும், அவங்கள பாசமாக
ஓகேவா, கேர் எடுத்து பார்த்துக்கணும். எஸ்பெஷலாக உங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா. அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் படிக்கிறதுலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுலேருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ நீங்களாம் இப்போ இல்லாமல் கடைசி, அதாவது அவங்க ஓல்டு ஆகும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கணும் ஓகேவா. ஓகே குட்டீஸ், நீங்கள் பார்த்துக்குருவீங்கன்னு நினைக்கிறேன். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். பாய்.